மீண்டுமாக இந்த துணிக்கையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கத்தரோட கிருபையில் இன்னை வரைக்கும் நம்ம அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்க போகிறோம் நீ காலையில இந்த ஒவ்வொரு நாளும் யாரை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து தான் இதை நம்ம செய்வோம் அப்படி செய்யும் போது இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது ஆண்டவர் உணர்த்தினார் அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆவியானவர் பற்றி பார்க்க என்ன இருக்குங்க நமக்கு தான் நல்லா தெரியுமே பரிசுத்த ஆபியானவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா பரிசுத்தபியானவருட்கிட்ட ஒரு விசேஷம் இருந்துச்சு அதை நான் வாசிக்கும்

இந்த ஆவியானவர் வந்து இப்போதான் இயேசு மேல் இறங்குறாரா யார் மேல் இறங்குவதை நீ காண்பாயோ இங்க இருக்கு ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷத்துடைய ப்ராசஸ அந்த ஒரு வசனத்துல யோவான் சொல்றார் இப்போ நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு போக போகிறோம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை வாசிக்கும் போது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு இருக்கு இப்போ தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் அசைவாட அசைவாட தண்ணீர் எல்லாம் பிரிய ஆரம்பித்தது வானத்துக்கு மேலே ஒரு தண்ணி வானத்துக்கு கீழே உள்ள அப்புறம் பூமியில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிக்கப்பட்டது இதெல்லாம் கிரியேஷன் ப்ராசஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அசைவாடி இருந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கிட்டே இருந்தார் காரணம் இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமிக்குள் வந்து மனுஷன் மேலே இருப்பதற்கு ஒரு பரிசுத்தமான சரீரம் தேவைப்படுகிறது இந்த ஆதாமை உண்டாக்கும் போது அவன் பரிசுத்தம் உள்ளவனாகத்தான் உண்டாக்கப்பட்டான் தேவசாயலாகவும் தேவரூபத்தின் படியும் ஆனால் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது பரிசு தாவியானவர் தங்குவதற்கு இங்கேயே வந்து பூமியில தங்குவதற்கு அவன் ஏற்றவனாக இருக்கிறானா என்பதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது அந்த டெஸ்டில் அவன் என்ன செய்யப்படுகிறான் தோற்று போகிறான் அதற்கு பிறகு பரிசு தாவியானவர் இந்த பூமியில அசைவாடி கொண்டிருக்கிறார் எப்போ நோவா காலத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள காரியமும் ஜலப்பிரயம் தொடங்குறதும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் எப்படின்னா தண்ணியை விலக்கி பூமியிலிருந்து சிருஷ்டிப்புகளை உண்டாக்கி அதில் மனுஷனை பலகி பெருக பண்ணினது போல திருப்பி பாவம் செஞ்சவொடனே தண்ணி வந்து மூடிடுது தண்ணி மூடின பிறகு இப்போ திருப்பி தண்ணிக்கு மேலே பேழை பேழைக்குள்ளே புறா பர்சு தாவியானவருக்கு ஓமையாக இப்போ ஆவியானவரை வெளியே அதாவது பரிசுத்த ஆவியானவர் புறாவை வெளியே விடுறாரு பரிசுத்த ஆவியானவர் இல்லை ஓமையாக சொல்கிறேன் புறா வெளியே வருது ஜலத்தின் மேல் அசைவாடுது அது தன் உள்ளம் கால் பதிக்க இடமில்லாதபடியினால திரும்பி வந்துருச்சு இதே நிலைமை தான் அவருக்கு ஆதி அம் ஒன்று ரெண்டு மூணு இல்லை ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இப்போ அவர் தங்கி தாவரிக்க இடம் இல்லை திருப்பி நோவா காலத்துக்கு பிறகு இது நடக்குது அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலே இறங்குறாரு ஆனால் போயிடுறாரு அவர் தங்க முடியல அந்த நேரத்துக்கு வராரு சிம்சோனுக்கிட்ட வராரு பரிசுத்தாவியானவர் அதாவது கத்தருடைய ஆவியானவர் இறங்கினார் போயிட்டார் அவர் தங்கி இருக்கக்கூடிய நிலைமை அன்னைக்கு இல்லை யார் மேலேயுமே இல்லை ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே ஆவியானவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இப்போ தாவிது அவருடைய காரத்தில் அப்படிதான் அதான் தாவிது ஜோமெண்ட் ரமத்தோரா சங்கீத்தில முடிய பரிசுத் ஆவியை என்ன விட்டு எடுக்காமலும் அப்போ என்னென்னா இது வந்து போறது வந்து போகிறது இருந்துக்கிட்டே இருக்குது அவர் ரெகுலராக ஸ்டாண்டர்டாக இந்த பூமியில் ஒருத்தர் மேலே தங்குவதற்கு அவருக்கு ஒரு சரீரம் இல்லாமல் இருந்தது இப்போ ஏசு கிறிஸ்து வருகிறார் பர்சுத்தாவில் தான் உண்டாக்கப்பட்டார் ஏசு கிறிஸ்து வருகிறார் இப்போ ஏசு கிறிஸ்து முப்பது வருஷம் இப்ப இயேசு வருகிறார் யோவான் அவருக்கு ஞானசானம் கொடுக்கிறார் இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இந்த ஜலத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த நோவா பேழையில ஜலத்தின் மேல் புறாவானவர் அசைவாடி கொண்டிருந்தார் தன் உள்ளம் கால்பதிக்க இடம் இல்லாதபடியினாலே இப்போ ஏசு கிறிஸ்து வெளியே வருகிறார் இப்போ உள்ளம் கால்பதிக்க அதாவது பர்சுத்தாவியானவர் தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைக்கிறது அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் முப்பது வருஷம் ப்ரூஃப் பண்றாரு நாலாயிரம் வருஷமா காத்திருந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இறங்கி அவர் வந்து தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைக்கிறது பரிசுத்த ஆவியில நிரப்பினார் அதனாலதான் நம்ம அப்போ சில பத்து முப்பத்தெட்டுல வாங்கி சொல்கிறோம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் இப்போ யோவானுக்கு என்ன சாட்சி கொடுக்கப்படுது ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்கிறாயோ ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆவியானவர் வந்து வந்து போயிட்டு இருப்பார் சிமியோன் வரைக்கும் வந்து வந்து போயிட்டே இருக்கிறார் ஆனா இயேசு கிறிஸ்து தான் வந்து தங்குகிறார் அதற்கு முப்பது வருஷம் இயேசு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் இப்போ என்னாகுது ஆகுது ஆதாம் வழியா மாம்ச சந்ததி வந்ததுனால யார் மேலேயுமே ஆவியானவரால் தங்கி தாவரிக்க முடியல வந்து வந்து போயிட்டு இருக்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆவிக்குரிய சந்ததி அதான் யோ யோவான்ல வாசிக்கிறோம் அவருடைய வித்து நமக்குள் தங்கி இருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் ஆவிக்குரிய பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகள் இப்ப ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் ஏசு கிறிஸ்துவின் மேல இறங்கி இப்ப அவர் மூலமாக நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அவங்க பாவம் செஞ்சதுனால அடுத்து நோவாவுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல ரெண்டு வாரத்தையும் பாத்தீங்கன்னா ஜலத்தின் மேலே அசைவாடினா ஜலத்திலும் அசைவாடினார் இப்போ மூணாவது இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் இப்போ ஏசு கிறிஸ்துவுக்கு மேலே அவர் அசைவாடுறார் ஜலத்தின் மேலே ஞானசனம் எடுக்கும்போது இப்போ ஏசுனுடைய வெளியே வரும்போது அவர் எதிர்பார்த்த எல்லா பரிசுத்தத்தோடு கொடு உள்ளம் கால் பதிக்க அவர் தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைத்த உடனே அவர் மேல் இறங்கிட்டாரு இப்போ அவர் யாருக்குள்ள சொல்றாரோ அவருக்குள்ளலாம் இவர் போறார் அதனால தான் பர்சுத்தாவினர் குறித்து பதறாம் அதிகாரம் யோவான் சொல்லுது நான் போய் தேர்ச்சவானை உங்களுக்கு அனுப்புவேன் இப்ப இந்த பர்சுத்தாவியானவர் நமக்குள்ளே வராரு எப்படி வராரு நாம் பர்சுத்தவான்கள் என்பதற்காக வரவில்லை நம்முடைய தகப்பன் பர்சுத்தவான் அதனால நமக்குள்ளே வராரு ஆபரகாமின் ஆசீர்வாதங்கள் அவருடைய சந்ததிக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த பர்சுத்தாவியன் நமக்கு கிடைச்சார் அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி உள்ள யாருக்குமே இது கிடைக்கல ஆவியில் நடத்தப்பட்டாங்க தேவ ஆவி பெற்ற மனுஷன் உன்னிடத்தில் தேவ ஆவி இருக்குதுன்னு இருக்கிறேன் யோசேப்பை குறித்து தானியலை குறித்து சொல்லப்படுது ஆனால் தங்கி தாபரிக்கல தங்கி தாபரிக்கிறது எங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு மேலதான் இப்ப அவர் மூலமா நம்ம கிட்ட பர்சுத்தாவியானவர் தங்கி தாபரிக்கிறார் இந்த பர்சுத்தாவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம பர்சுத்தவான்கள் என்பதற்காக வரல நிறைய பேர் ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நூறு வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு பரிசுத்தாவிய ஊற்றப்பட்டதுக்கு நாங்களாம் பத்து வருஷங்களுக்கு பரிசு ஆவியன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் இப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியாது என் ஜென்ரேஷனில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்குள்ளே ஒரு கில்டினஸ் இருக்குது என்ன இருக்குன்னா நான் இந்தந்த பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பாவங்கள் செய்யும் போது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருவாரா இந்த பாவத்தை விட்டுட்டு நான் ட்ரை பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறமா நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானோடைய வேலையே உங்கள் பாவத்தை விட வைக்கிறது தான் உங்களாலேயே நம்மளாலேயே அந்த பாவத்தை விட முடியும்னா ஆவியானவர் தேவையில்லை வசனம் என்ன சொல்லுது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் நமக்கு பாவத்தை உணர்த்துறதே பரிசுத்தாவியானவர் தான் எப்படி நியாயப்பிரமாணம்னு ஒண்ணு வந்தாதான் நமக்கு பாவனே ஒன்று தெரியுமோ அதே மாதிரி பரிசுத்தாவியர் நமக்குள்ள வந்தாதான் நம்முடைய பாவங்கள் என்னன்னு நமக்கு தெரியும் நம்ம அதுக்கு முன்னாடி அதை பாவம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் இப்ப பாருங்க நம்ம அடிக்கிறது உட்காந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது பாவம் இல்லை நம்மளை பார்த்த வரைக்கும் அது ஆனா பைபிள் படி பரியாசவுவதம் பாவம் இல்லாத வார்த்தைகளை பேசுவது கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு உணர்த்துறது யாரு பர்சுத்தாவியனர் வந்து உணர்த்தினார் அப்ப அந்த பர்சுத்தாவியனர் வந்தாதான் உங்களுக்கு பாவம் என்னன்னே தெரியும் அப்ப நான் பாவியா இருக்கிறதுனால அவர் வரமாட்டார் அர்த்தம் இல்ல வசனம் சொல்லுது மாம்சமான யாவர் மேலுமே என் ஆவியை ஊற்றுவேன் பர்சுத்தவான்கள் மேல மட்டும் ஊற்றுவேன் அவர் சொல்லல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கடைசி காலத்துல ஊற்றுவேன்னு சொன்னாரு கடைசி காலம் எப்போ தொடங்குச்சுன்னா அப்போ சிலர்கள் ரெண்டாம் அதிகாரத்தை தொடங்கிடுச்சு ஏன்னா பேதூர் அங்கேயே சொல்றாரு யோவேல் தீர்க்க இங்கே நிறைவேறுகிறதுன்னு சொல்றாரு அப்ப அந்த பர்சுத்தாவியானவர் கண்டிப்பாக உங்களை நிரப்புவது நிச்சயம் இவர் நீங்கள் வாஞ்சியும் தவணுமுள்ள உள்ள மக்களை அவர் நிரப்புகிறார் அவர் வந்து உங்களை சக்கல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பலவீனங்களில் அவர் பலமாய் இருக்கிறார் அவர் தான் நம்முடைய பலவீனத்தில் பலனாய் இருந்து விட முடியாத பாவங்கள் இந்த ஆவிக்குரிய பாவங்கள் இருக்கும் பிசாசனால் அதுதான் ஸ்பிரிச்சுவல் சின்ஸ் இந்த ஆவிக்குரிய பாவத்தை விட வைப்பதற்கு நமக்கு மாம்சத்துக்கும் மேலான ஒருத்தர் நமக்கு தேவைப்படுகிறார் அதான் பர்சுத்த ஆவியானவர் அவர் வந்து நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துகிறார் அந்த விலவீனத்தில் அவர் இருந்து இந்த பாவத்தை விடுவதற்கு உதவி செய்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியை போல மாத்துகிறார் எப்படி மாத்துறாரு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் அவருக்கு ஏத்தபடி மாத்துறாரு இந்த பர்சுத்தாவியானவர் இயேசு கிறிசுக்குள்ள நமக்குள்ள வந்ததுனால அந்த மனவாளனுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்துறாரு அப்ப இந்த பர்சுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பர்சுத்தாவிலாம் இல்லை அதெல்லாம் ஒரு ஆள் தத்துவமே கிடையாது அது சும்மா ஒரு பவர் அவ்வளவுதான் அவர் ஆவியானவர் கிடையாது ஆவி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆவியானவர்னு தெளிவாக வசனத்தில் இருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபை இயேசு பரமேறி போன பிறகு இந்த ரெண்டாயிரம் வருஷம் சபையை நடத்துகிறது ஆவியானவர்னு வசனம் சொல்லுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் இருக்கு நியாயபரமான காலத்திலையும் போதிச்சாங்க அதாவது வேதவாரர்கள் போதிச்சாங்க ஆசாரியர்கள் போதிச்சாங்க எல்லாரும் போதிச்சாங்க ஆனால் அவர்கள் போதித்ததுக்கும் இப்போ நாம ஊழியர்கள் போதிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு காரணம் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை எடுத்து வேதத்திலிருந்து படித்து போதிச்சாங்க இப்போ நாம் படிக்கிறது ஆவியானவருடைய துணையோடு போதிக்கிறதுனால ஆவியானவர் எதிரில் இருக்கிறவனுடைய இருதயத்தை திறக்கிறார் டிஃப்ரெண்ட் புதிய ஏற்பாட்டு சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிறது பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கடைசியாக பர்சுத்த ஆவியானவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான முத்திரையான ஆவியானவர் என்று சொல்லி எபேசியர் நாலு முப்பது சொல்லுது பைபிளில் ரெண்டு முத்திரை முக்கியமான முத்திரை ஒன்று மிருகத்தின் முத்திரை இன்னொன்று பரிசுத்தாவியாகிய முத்திரை இந்த பரிசுத்தாவியாகிய முத்திரை இல்லாமல் நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியானவர் ஏன்னா இவர் தான் நமக்கு சீல் இவர் தான் நமக்கு வந்து அக்னாலஜிமெண்ட் அல்லது ஆத்தரைசேஷன் எல்லாமே இவர் தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவர் யார் மேலே இருக்கிறாரோ அவங்க தான் எலிஜிபிள்னு அர்த்தம் நம்ம ஏன் பரிசுத்தன அபிஷேகத்தை பெறதை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்துக்காக தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது மீட்கப்படும் நாலு கென்று முத்திரையான பரிசு அப்போ இவர் வந்தால் தான் நம்ம மீட்கப்படுவதற்கான ஒரு முத்திரை இப்போ எப்படி ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பொருள் எதாவது ஒன்று கொடுப்பாங்க டிவி கொடுப்பாங்க மிக்சி கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வச்சுருந்தாதான் உங்களாத குறிப்பிட்ட பொருள் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைங்க எங்கிட்ட கார்டு இருக்குது உங்கள் கார்டில் சீல் பண்ணியாச்சுங்க ஆனால் அந்த டோக்கன் வேணும்

அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது மனுஷகுமாரனுக்கு விரோதமான இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு இருக்கும் போதே அவங்க தப்பா பேசினாங்க எதிர்த்து பேசுனாங்க அடிக்க வந்தாங்க ஆனால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்ததுனால அவருடைய ரத்தம் பாவங்களை மன்னிக்கிறதுனால அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிச்சிருச்சு அவரை பேசுறது கூட மன்னிச்சிருச்சு ஆனால் பரிசுத்தாவியானவர் அப்படி இல்லை இவர் முழுவதும் பரிசுத்தமானவர் இவர் நமக்குள்ள இயேசு தேவன் தேவனாவியா இருக்கிறார் நமக்குள்ள வந்து தங்கி வாசம் பண்றாரு அப்ப நம்முடைய சரீரம் மாம்சம் கண்கள் நீச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இவ்வளவு நிறைஞ்சிருக்கு இது உள்ள ஒருத்தர் உட்காந்து நம்மளை பார்த்துருப்பீங்க ரோட்ல டிரைனேஜ் இருக்கும் அந்த டிரைனேஜ்ல ஒரு சிலர் இறங்கி கிளீன் பண்ணுவாங்க அதை அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் பாருங்க அது உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும் அந்த நிமிஷம் ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க ஆனால் அப்படிப்பட்டதான நம்முடைய சரீரத்துக்கு உள்ள ஆவியானவர் உள்ளேயே வாசம் பண்ணுறாராம் அப்படின்னா அவர் எவ்வளவு சகிப்புத்தன்மை உடையவராக இருக்கணும் நாலாயிரம் வருஷமாக உள்ளங்கால் பதிக்க அந்த உள்ளங்கால் கூட சுத்தமான இடத்துல தான் இருக்குமா அப்படி தான் அவர் இருப்பாராம் அவ்வளோ பரிசுத்தமான ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் என்னக்குள்ளேயும் இருக்கிறாரு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இதை சுத்திகரிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார் அப்போ நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும் பல நேரங்களில் அவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம் பலவீனங்களை துக்கப்படுத்துகிறோம் பாவங்கள் செய்யும்போது அளவில் பாவங்கள் செய்யும்போது சிந்தனையில் பாவம் செய்யும்போது அவரை துக்கப்படுத்துகிறோம் ஆனாலும் இருந்து அவர் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர் நம்மளை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எப்படியாவது சரியாயிருவான் நமக்குள்ள நமக்குள்ளேருந்து வாக்கு கடக்காத ஒரு விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பறிஞ்சு பேசுகிற மாதிரி ஆவியானவர் நமக்குள்ளேருந்து பறிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பார் இல்லை சரியாயிடும் கொத்து எரு போட்டுருவேன் இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு தான் அந்த பரிசுத்தாவியானவர் வேணும் அவர் வந்து உணர்த்துறது மாத்திரமல்ல நம்மளை சுத்திகரிக்க தொடங்குவார் இந்த பரிசுத்தாவியானவர் அவ்வளவு மகிமை நிறைந்தவர் அவர் துக்கப்படுத்திடக்கூடாது ஒரு சிலர்லாம் அவரை குறித்து பேசுனதை நான் கேட்டபோது மிகவும் வருத்தப்பட்டேன் அறியாமையில் பேசுகிறாங்களா இல்லை வசனம் படிச்சுட்டு பேசுகிறாங்களா தெரியாது அப்படிப்பட்டவர்களுக்கு மீட்பு இருக்குமா இருக்காதா அது கூட தெரியாது அது கர்த்தரே அறிவார் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் இருக்கணும் இந்த விஷயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை சுத்திகரித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க நீங்கள் ஒருவேளை பெறாமல் இருந்தால் பயப்படாதீங்க அவர் உங்களை நிரப்புவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் உங்கள் பலவீனங்களிலே உதவி செய்வதற்கு அவர் இருக்கிறார் அவருடைய உள்ளம் கால் பதிக்க நம்மக்கிட்ட இட இடம் தேர்றாரு நீங்கள் கொஞ்சம் இடம் அவருக்கு கொடுத்து பாருங்க மாம்சமான யாவர் மேலும் வருவார் பாவிகள் மேலே கூட அவர் இறங்குவார் இறங்கி அவனை பரிசுத்தமாய் மாற்றுவார்னு வாசனை சொல்லு ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம் நான் சில காரியங்களை உங்களோடு கூட கடைசி நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த துணிக்கையை நாம் இற்றோடு கூட தற்காலிகமாக நிறுத்துகிறோம் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது அதில் முதன்மையானது என்னன்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப்பில் பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் நம்முடைய இ கிளாஸ் பற்றி அதாவது ஆப்பு ஹெச்எல்எம் ஆப் வச்சிருக்கிறவங்களுக்கு இ கிளாஸ் ஒன்று தொடங்குறோம் வர மண்டேலேருந்து இருபத்தி ஓராம் தொடங்குறோம் இருபத்தி ஓராம் தேதி மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு அது இன்னாகிரேஷன் வச்சிருக்கிறோம் அதாவது லைவாக அதில் வரும் ஆப் வச்சிருக்கிறவங்களுக்கு லைவாக வரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு மணிக்கு மூன்று பேர் அதில் பாடம் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் எடுப்பாங்க அது ஒரு ஆஃப் அன் அவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த பாடம் இருக்கும் ரெவலேஷனை பற்றி டேனியல் பற்றி கம்பேரிசன் ஸ்டடி நான் எடுக்கிறேன் விப்ளியாலஜி அதாவது வேதத்தினுடைய சரித்திரம் ஆதாரபூர்வம் பின்னணிகள் அதனுடைய சரித்திர குறிப்புகள் அதை பற்றி ஒருவர் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பசுத்தாவினுடைய வரங்கள் பரிசுத்தாவினரை பற்றினதான மேன்மைகள் இதை பற்றி வேதத்தில் உள்ள காரியங்களை மறைபொருளை இன்னொருத்தர் எடுக்கிறான் மூணு பேரும் எடுக்கிறோம் இருபத்தஞ்சு கிளாஸ் டெய்லி நடக்கும் சனி ஞாயிறில் இருக்காது இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பேங்க ஆப் வச்சுருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும் ஸோ இருந்து அதாவது இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் மாதத்துலேருந்து இது ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு நடைபெறுகிறபடினால அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த துணிக்கை நாம் வராது நம்ம கத்திர வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது மாத்திரம் வராது ஸோ நம்ம ஆப் வச்சிருக்கிறவங்க டெய்லி பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் இதை பார்க்கலாம் ஒரு சிலது ரெக்கார்டடும் வரும் அதற்கு பிறகு லைவும் வரும் ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த காரணத்தினால நம்ம இந்த துணிக்கையை நாம் நிறுத்துகிறோம் டுடே ஸ்பெஷல் வரும் கத்த நம்ம ஆசிர்வதிப்பாராக இந்த ஊழியர்களுக்காக ஜோ பண்ணி கொள்ளுங்க